ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முருங்கைக்கீரை ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து முருங்கைக்கீரை தோரன் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் பொரியல்லாம் வந்து தோரன் தான் சொல்லுவாங்க தேங்காய் போட்டு செய்கிறது இது எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தோரன் செய்கிறதுக்காக நான் வந்து முருங்கைக்கீரை மூணு கப்பு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அதாவது நல்லா கழுவி நல்லா அதோடய தண்ணியெல்லாம் வடிகட்டி அதுக்கப்புறம் ஸ்ட்ரைனரில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முக்கால் கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் முக்கா கப்பு திருவண்ணு தேங்காய் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு ஏன்னா என்னோடய பூண்டு வந்து ரொம்ப சின்னது அதனால் நான் பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ஆறுலேருந்து ஏழு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு தாளிக்கிறதுக்கு நம்மளோட சாப்பாடு அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துட்டு பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கணும் அதாவது குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ஸோ தேங்காய் போட்டாச்சு இப்போ பூண்டை சேர்த்துட்டு அந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் மிளகாய் தூள் வந்து இந்த காரம் கரெக்டாக இருக்கும் கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கங்க ஜாஸ்தி வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பட் இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் உப்பு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம கீரல சேர்க்கோம்னா இதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம் உப்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் பரங்க இப்போ அரைச்சிட்டோம் இந்த மாதிரி குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயி சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் தான் செய்யணும் அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் வேறு எந்த எண்ணில் செஞ்சாலும் டேஸ்ட்டு வராது ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம அரிசியை போடணும் இப்போ அரிசியை சேர்த்து அரிசி நல்லா வந்து பொறிஞ்சு வரணும் இல்லைனா வந்து கசக்கும் சரியாக பொரியலாம் ஸோ எல்லா அரிசியும் பொரியணும் பாருங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க முருங்கைக்கேரியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் என்னோட வந்து இலை வந்து குட்டி இலை அதனால நான் வந்து கட் பண்ணல உங்கள் இலை ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ண தேவையில்ல அப்படியே சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணலன்னா நல்லா இருக்காது ஸோ இதை கிளறி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே நான் கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அதை வேக வச்சுட்டேன் அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா மூடியெலாம் போட்டு வேக வைக்கக்கூடாது திறந்து தான் வேக வைக்கணும் இந்த மாதிரி கடண்டியால் வந்து நம்ம நல்லா வந்து அதை குத்தி குத்தி வந்து அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அந்த ஷார்ப் பெட்ஜை வச்சு நம்ம வந்து தட்டி தட்டி விடணும் இந்த மாதிரி அப்போ பாருங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடும் உங்களுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும் இல்லைனா ஒன்னோடு ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் அதாவது அஞ்சு நிமிஷம் கீரை வெந்துடணும் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது திறந்தே வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்கி வதக்கி கொடுங்க அதுக்கப்புறம் அந்த கரண்டியால் குத்திட்டு நல்லா அது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேங்காய் போட்டு கலரணும் தேங்காய் போட்டதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நம்ம இடரையில் கலரி விட்டுக்கலாம் சிம்மில் சிம்முக்கு இல்லை கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த கீரை வேக பாருங்கள் திருப்பி தேங்காய் போடுறது அப்புறம் இதே மாதிரி நம்ம வந்து கரண்டியால் இது பண்ணிவிட்டு நம்ம சிம்லேருந்து இல்லை மீடியம்க்கு கீழே கொஞ்சம் வச்சு கிளறி கலறி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு எடுக்கணும் பாருங்க நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு என்னோடய கீரை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மூடி போட்டிங்கன்னா கீரையோட கலரே சேஞ்ச் ஆகிடும் ஸோ கீரை பொரியல் நம்ம பண்ணும்போது எப்போவுமே மூடி போட்டு விலக வைக்கக்கூடாது ஸோ இப்போ நம்ம கீரை தோரன் வந்து ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்கீரை தோரன் இப்போ நம்ம இதை ஒரு போலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம சூப்பரான முருங்கைக்கீரை தோல் ரெடி ஆயிடுச்சுங்க இது சாப்பாடோட இல்லைனாலுமே தனியாக சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வேணும்னா நீங்கள் அளவை வேணால் உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பிடிக்கலனா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸை போட்டுருங்க